இங்கு கூடியிருக்கும் பக்த கோடிகள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். அம்பாளின் திருவருளால் அழகான இந்த மாலை பொழுதில் ஞானத்தின் ஆரம்பம் என்ற தலைப்பில் உங்கள் முன்னிலையில் பேசுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஞானத்தை விட சிறந்தது ஞானத்தில் இல்லை என்று சொல்லுவார்கள். தெளிந்த மெய் அறிவை பெற்று தன்னையே மெய்ப்பொருளாக உணர்வதே ஞானம். தத்பரன், சம்யதேந்திரன், ஸ்ரத்தை உடையவனே ஞானம் பெறுபவனாகிறான் அப்படின்னு சொல்லி ஞானத்தை பத்தி நான் பேசிட்டே போலாம். ஆனா கடைசி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய பலருக்கு நான் என்ன சொல்றேனே புரியாது. ஞானம்னா என்னன்னே உங்களுக்கு புரியாது. ஆகையினால இந்த சொற்பொழிவோட நோக்கமும் பலனும் எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம்னா, இந்த சொற்பொழிவுக்கு அப்புறமாவும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் ஞானம்னா என்ன, அதை அடையிறதுக்கான சூத்திரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். இங்க இருக்க ஒவ்வொருவரும் ஞானத்தை அடைய முயற்சி பண்ணணும் அப்படிங்கறதா இந்த சொற்பொழிவோட எதிர்பார்த்தலும் முக்கியமான நோக்கமும். ஞானம் அப்படிங்கிற வார்த்தை நிச்சயமா இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு வார்த்தையா தான் இருக்கும். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் ஞானம்னா. இந்த ஞானம் என்பது அறிவாளிகளுக்கு மட்டும்தான் இருக்குமா? அதாவது இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அப்படின்னா ஒரு ஊர்ல வந்து ஒரு கிராமத்துல ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையனுக்கு வந்து புத்தியே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த பையனை கேளுகிறது எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே ஒரு நபர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை கூப்பிட்டு ஒரு 5 ரூபாயும் 10 ரூபாயும் காட்டி இதில் எது பெருசு அப்படின்னு கேட்பாரு. உடனே அந்த பையன் சொல்லுவான் 5 ரூபான்னு சொல்லுவான். உடனே அந்த நபரும் அந்த 5 ரூபாயை அவர்கிட்ட கொடுத்து கூடி இருக்கக்கூடிய அந்த நண்பர்கள்ட்ட வந்து கேலி பண்ணிட்டு விடுவார். இது தினமும் வாடிக்கையாக நடந்துகிட்டே இருக்கு. தினமும் 5 ரூபாய் 10 ரூபாய் காமிச்சு அந்த பையன்கிட்ட எது பெருசுன்னு கேட்பாரு. 5 ரூபான்னு சொல்லுவான். அந்த 5 ரூபாயை கொடுப்பாரு, கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பார். இது நடந்துகிட்டே இருக்கு. இதை ஒரு பெரியவர் வந்து பார்த்துட்டே இருக்காரு. தினமும் இது நடக்குதே, ஐயோ பாவம் இந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த பையனை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, தம்பி, தினமும் கேலி கிண்டலுக்கு ஆளாயிட்டு இருக்கிறேன், உனக்கு 5 ரூபாய் பெருசா 10 ரூபாய் பெருசான்னு தெரியாதா? ஏன் தினமும் அவங்களோட கேலிக்கு நீ ஆளாயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், எனக்கு தாத்தா எனக்கு வந்து 5 ரூபாய் பெருசா 10 ரூபாய் பெருசான்றதுல 10 ரூபாய்தான் பெருசுன்றது தெரியும். ஆனா 10 ரூபாய்தான் பெருசு நான் முதல் நாளே சொல்லிட்டேன்னா இந்த விளையாட்டு அன்னைக்கே முடிஞ்சு போயிருந்திருக்கும். இன்னைக்கு என் கையில எவ்வளவு 5 ரூபாய் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்றான். வாயடிச்சு போறார் அந்த பெரியவர். அப்ப இந்த பையனுக்கு இருக்கக்கூடிய அறிவு தான் ஞானமா? நிச்சயமா இல்லை. இந்த பையனுக்கு இருக்கக்கூடியது சமயோஜித புத்தின்னு சொல்லலாம். சரியான சமயத்துல புத்தியை யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்ம சொல்லலாமே தவிர, நம்ம பேசக்கூடிய கேட்க போற இந்த ஞானத்துக்கும் இந்த அறிவுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்ப இந்த ஞானம் எங்கிருந்து வரும்? ஞானம்னா என்ன? ஒருவேளை படிச்சா வந்துருமா? நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா இதிகாசங்களும் புராணங்களும் சாஸ்திர சம்பிரதாயங்களும் நிறைய இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு பகவத்கீதை ஞானத்தை போதிக்கக்கூடிய முதன்மையான நூல் படிச்சிருப்போம். ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு, 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சைவ சமய அறநூல் இருக்கு, அருள் நூல் இருக்கு. இப்போ இந்த 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நிச்சயமா உங்ககிட்ட வந்து நான் பகிர்ந்துக்கணும். இந்த 12 திருமுறைகள் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 27 ஆசிரியர்களால பாடப்பட்ட தொகுப்பு நூல், சைவ சமய நூல். அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா தேவார பதிகங்கள், சைவ சமய குரவர்கள் 3 பேர், அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், 3 பேரும் 276 சிவாலயங்களிலே பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் இந்த தேவார பதிகங்கள். பக்தி ரசம் சொட்டக்கூடிய நூல்கள், யார் படிச்சாலும் மனசு உருக்கிடும். இன்னைக்கும் நம்ம அந்த தேவார பதிகங்களை ஒவ்வொரு சிவாலயங்களையும் பாடுறோம்னா, இந்த 3 பேருக்கு நன்றி சொல்றதை விட இன்னொரு ஆளுக்கு நீங்க முக்கியமா நன்றி சொல்லி ஆகும். அப்பர் சுந்தர ஞான சம்பந்தரை தவிர இன்னொரு ஆள் வராரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தஞ்சை பெரிய கோயிலை தந்த ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் வந்து அரசராக இருக்கும்போது இந்த தேவார பதிகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் ஆலயத்திலே ஒரு அறையிலே கரையானுக்கு இரையாகி கொண்டிருந்தது.
இதை பார்த்த ராஜராஜ சோழன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த கோயிலுக்கு போய் தீட்சிதர்கள்ட்ட வந்து திருப்பதி எங்களை கொடுத்துடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப தீட்சிதர்கள் மறுக்கிறாங்க, தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ராஜராஜ சோழன் ஒரு ராஜா நினைச்சிருந்தா இவங்க எல்லாருமே உள்ள போட்டுட்டு பதியங்களை எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்கலாம். அவர் அப்படி செய்யல. ஏன்னா அவர் தீவிர சிவபக்தர். அதனால எந்த எதிர்வாதமும் புரியாம என்ன பண்றாருன்னா, அரண்மனைக்கு திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அப்ப வந்து அப்பர் சுந்தர திருஞான சம்பந்தர் மூணு பேரும் உயிரோடு கிடையாது. உடனே என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த மூணு பேரோட திருமேனி உருவ சிலைகளை செஞ்சுட்டு திருப்பியும் போறாரு. போயிட்டு திருப்பியும் தீட்சிதர்கள்ட்ட வந்து கேக்குறாரு, மூணு பேரும் வந்தாச்சு, நீங்க கேட்ட மூணு பேரும் இந்த நிக்கிறாங்க, தயவு செய்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் போது, அந்த தேவார பதிகங்களை அந்த தீட்சிதர்கள் கோயில இருந்து வேற வழி இல்லாம கொடுக்குறாங்க. ஆகையினால இந்த பன்னிரு திருமுறைகள் குறிப்பா தேவார பதிகங்களை வந்து நினைக்கும் போது நிச்சயமா இந்த ராஜராஜ சோழனுக்கு நன்றி சொல்லியே ஆகும். சரி, இந்த பன்னிரு திருமுறைகளையும் பகவத்கீதையும் மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் படிச்சா ஞானம் வந்துடுமா? சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் கற்று தேர்ந்த ஒரு முனிவர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆத்தங்கர பக்கமா நிக்கிறாரு. அவருக்கு அந்த கரைக்கு போகணும். அப்ப பார்த்து ஒரு பரிசல் ஓட்டக்கூடிய ஒரு ஏழை வரா, பரம ஏழை. அவ வரவும் இந்த முனிவர் ஏறிக்கிறாரு, அந்த கரை கொண்டு போய் விடப்பா அப்படின்னு சொல்றாரு. அவரும் சரி ஏறிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பரிசல்ல போயிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு இருக்க அந்த முனிவர் கேக்குறாரு, அப்பா உனக்கு வந்து இந்த நம்ம இதிகாசங்கள் ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே அந்த பரிசல்காரன் சொல்றான், ஐயா எனக்கு எழுத்தறிவே கிடையாது, ராமாயணம் படிச்சதில்ல மகாபாரதம் படிச்சதில்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே சொல்றாரு முனிவர், வாழ்க்கையில 5% 10% போச்சேப்பா, வாழ்க்கை நாசம் பண்ணிட்டியே அப்படின்றாரு. கொஞ்ச தூரம் போகுது அந்த பரிசல். அதுக்கப்புறமா முனிவர் கேக்குறாரு, நீ பெரிய ஞானிகள் எல்லாம் சந்திச்சிருக்கிறியா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ எனக்கு எழுத்தறிவே கிடையாது, நான் போய் எங்க ஞானிகள் எல்லாம் சந்திக்கிறது, எனக்கு அந்த மாதிரி எல்லாம் தொடர்புகள் இல்லை அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த ஞானி சொல்லுவாரு, போச்சேப்பா வாழ்க்கையில 25% நாசம் பண்ணிட்டியே, போச்சே போச்சே அப்படின்றார். இன்னும் கொஞ்ச தூரம் போகுது, அப்ப முனிவர் கேக்குறாரு, நீ ஏதாவது தியானம் பண்ணிருக்கிறியா, அந்த மாதிரியாவது ஏதாவது செஞ்சிருக்கிறியா, தீட்சையாவது வாங்கியிருக்கிறியா? இல்லையா, எதுவுமே வாங்கினது இல்லையே அப்படின்னு சொல்லும் போது முனிவர் சொல்றாரு, 50% வாழ்க்கை போச்சு, இவ்வளவு வயசுல ஒண்ணுமே தெரியாம இருக்கிறியே அப்படின்றாரு. இப்போ வந்து பரிசல் நடு ஆத்துல வந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம பரிசல்கார வந்து கேக்குறா முனிவர் கிட்ட, ஐயா உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முனிவர் கேக்குறாரு, என்னப்பா நடு ஆத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேள்வி கேக்குற அப்படின்னு சொல்லி. உடனே அந்த பரிசல்கார சொல்றான், ஐயா பரிசல் ஓட்டம் விழுந்துருச்சு, தண்ணி உள்ள வந்துட்டே இருக்கு, எனக்கு நீச்சல் தெரியும், நான் நீந்தி போயிடுவேன், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு. எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்றாரு. போச்சே போச்சே 100% வாழ்க்கை போச்சே, இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்றான் பரிசல்கார. அவன் ஆத்துல குதிச்சு நீந்தி கரையேறிடுறான். நம்ம முனிவர் ஆத்தோட போயிடுறாரு. அப்ப சாஸ்திர சம்பிரதாயங்கள் கத்துக்கிட்டா ஞானம் வருமா அப்படின்னா, நிச்சயமா கிடையாது. புத்தகங்களை படிப்பதனால் ஞானம் வருமானா, நிச்சயமா கிடையாது. அடுத்தது, அப்ப ஞானம் எப்படி வரும்? ஞானத்துக்கு வயசுக்கு ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருஞான சம்பந்தருக்கு ஞானம் வரும்போது அவருக்கு வயது 3. தோடுடைய செவியன் விடையேறியோ தூவன்மதி தூவி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ள கவர் கல்வன் ஏடுடைய மலரான்முனை நாட்பணன் தேய்த்தவர்கள் செய்த வீடுடைய பிரமாபுரம் ஏவிய பெம்மான் இவன் என்றே என்று பாடிய திருஞான சம்பந்தருக்கு ஞானம் கிடைக்கும் போது வயது 3. சொற்றுளை வேதியின் ஜோதி வானவன் பொற்றுளை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுளை பூட்டியோ கடலில் பாய்ச்சிலும் நற்றுளையாவது நமச்சிய வாயவை என்று பாடிய திருநாவுக்கரசர், அதாவது அப்பர் என்று அழைக்கப்படக்கூடிய திருநாவுக்கரசருக்கு ஞானம் வரும்போது வயது 77. அப்போ ஞானத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தம் இருக்குமானா? அதுவும் இல்லை. அப்ப எங்கதான் இருக்கு ஞானம்? மகாகவி பாரதியார் சொல்றாரு, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும். 4வது ஒண்ணு கேக்குறாரு பாருங்க, தெளிந்த நல் அறிவு வேண்டும். அறிவு வேண்டும், அதிலும் நல்ல அறிவு வேண்டும், அதிலும் தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் அப்படின்றாரு. அறிவை வந்து பாரதியார் சும்மா விட்டுருந்தா இல்ல, தெளிந்த நல்லறிவு.
எதை சொல்றாரு, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து மூன்று அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்போம். முத்தமிழ், இயல் நாடகம் என்று சொல்லப்படக்கூடிய முத்தமிழ், மாப்பலா வாழை என்று சொல்லப்படக்கூடிய முக்கணி, முக்கணன் சிவபெருமான், திருக்குறள் எடுத்துட்டீங்கன்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்று சொல்லப்படக்கூடிய முப்பால், சிலப்பதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லி மூன்று பிரிவுகள். ஆக தமிழ்ல வந்து மூன்று அப்படிங்கிற ஒரு எண்ணுக்கு வந்து மிக முக்கியமான இடத்தை கொடுத்து வச்சிருக்கோம். அதே மாதிரி வாழ்க்கையில மூன்று விஷயங்களை நம்மளுடைய மனசுல இருந்து எடுத்து எரிஞ்சிட்டோம்னா நிச்சயமா ஞானம் பிறந்துடும். அது என்ன அந்த மூணு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முற்றும் கற்று தேர்ந்த ஒரு ஞானி, தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு அறிஞர் வந்து ஒரு ஊருக்கு போறாரு. இவரை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னா தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். சோ எங்க போனாலும் என்ன பண்ணுவாருன்னா, தனக்கு தெரிஞ்சதை யார்கிட்டயாவது அவருக்கு சொல்லி தான் தான் பெரியவர் அப்படின்னு காமிச்சுக்கணும். ஒரு ஊருக்கு போறாரு, அந்த ஊர்ல வந்து அறிமுகம் இல்லாத ஒரு ஊர், இவரை பத்தி யாருக்கும் பெரிய அளவுல தெரியாது. ஆனாலும் இவருக்கு தனக்கு தெரியறதை யார்கிட்டயா சொல்லி ஆகணும். அப்ப என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தெருவுல வந்து ஒரு குழந்தை, ஒரு சிறுமி வந்து கையில மெழுகுவர்த்தி ஏந்திட்டு தீபத்தோட போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பாப்பாவை கூப்பிடுறாரு, பாப்பா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இந்த மெழுகுவர்த்தியில வெளிச்சம்னு ஒண்ணு இல்லாம இருந்தது, இப்ப வந்து நீ வெளிச்சத்தோட கொண்டு போறிய, இந்த வெளிச்சம் எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேக்குறாரு அந்த சிறுமிட்ட. உடனே அந்த சிறுமி வந்து அப்படி அந்த அறிஞரை ஏற இறங்க பார்த்துட்டு அந்த மெழுகுவர்த்திய ஊதி டப்புன்னு அணைச்சிடுது. அணைச்சிட்டு அந்த அறிஞர்கிட்ட கேக்குது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளிச்சம் இருந்ததே, அந்த வெளிச்சம் எங்க போச்சுன்னு சொல்லுங்க, அப்ப நான் வெளிச்சம் எங்க இருந்து வருதுன்றத சொல்றேன் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. அப்பதான் அவருக்கு புரியுது தனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு. அங்கதான் என்ன பண்ணுது, அங்க அவருக்கு ஞானம் பிறக்குது. கர்வம் அடி வாங்குகிற இடத்தில் நிச்சயமா ஞானம் பிறக்கும். அந்த அறிஞருக்கு அந்த இடத்துல ஞானம் பிறந்துருச்சு. தனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அறிஞருக்கு ஒரு சிறுமி மூலமா கர்வம் அடங்குது. கர்வம் அடங்கக்கூடிய இடத்தில் ஞானம் பிறந்து விடும். கர்வம் எப்பவுமே ஆணவம் என்று சொல்லப்படக்கூடிய, கர்வம் என்று சொல்லப்படக்கூடிய நான் என்னும் எண்ணம் ஒரு மனிதனை நிச்சயமாக அழித்து விடும். ஆணவம் அப்படிங்கறதா முதல் விஷயம். ஆணவம் பாத்தீங்கன்னா கண்ணதாசன் சொல்ற மாதிரி உயர்ந்து நின்று அடி வாங்கக்கூடிய விஷயம். தென்னை மரம் வந்து புயல்ல சாயற மாதிரி, அதே நேரத்துல நாணல் பாத்தீங்கன்னா எவ்வளவு புயல் அடிச்சாலும் வளைஞ்சு வளைஞ்சு இருந்து நின்னுக்கும், ஆனா தென்னை மரம் சாஞ்சிடும். அதைத்தான் கண்ணதாசன் அழகா சொல்லுவார், ஆணவம் உயர்ந்து நின்று அடி வாங்கும், பணிய பணிய வெற்றி கொடுப்பது ஞானம் அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவாரு. ஆகையினால இந்த ஆணவம் அப்படிங்கறது தான் முதல் விஷயம். மூன்று விஷயங்கள்ல முதல் விஷயம் ஆணவம். இந்த ஆணவம் அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கு அப்படிங்கறதுனால ஞானம் வர்றதுல ஒண்ணு. இன்னொன்னு, ஆணவக்காரர்களோட இருந்தாலும் ஞானம் வராது. நிறைய எடுத்துக்காட்டுகள் வந்து நம்ம இதிகாசங்கள்லயே சொல்லலாம். பாத்தீங்கன்னா மகாபாரதத்துல கௌரவர்கள் கூட இருக்கக்கூடிய கர்ணன் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதனால ஆணவக்காரர்களோட இருந்தாலும் நமக்கு ஞானம் வர்றதில்லை. கிருபானந்த வாரியார் ஒரு அழகான கதை சொல்லுவாரு. ஒரு கோயில் யானை இருந்துச்சான். அந்த கோயில் யானை வந்து காலையிலே நல்லா குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ இது தாப்புல பாத்தீங்கன்னா ஒரு பன்றி வருது. சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய ஒரு பன்றி வந்துட்டு இருக்கு. உன்னை இந்த கோயில் யானை பாக்குது, அப்படியே ஓரமா ஒதுங்குது. இந்த கோயில் யானை பக்கத்துல இன்னொரு அதோட ஃப்ரெண்ட் யானையும் நிக்குது. அப்போ இந்த பன்றி சொல்லுது, ஒரு ஒத்தையடி பாதை யானை போச்சுன்னா பன்றி வர முடியாது, அதனால யானை ஒதுங்கி நிக்குது. அப்போ இந்த பன்றி வந்து இன்னொரு பன்றிகிட்ட சொல்லுது, பாத்தியா எவ்வளவு பெரிய உருவம் கொண்ட யானை, என்ன பார்த்து பயந்து விலகி நிக்குது பாரு அப்படின்னு சொல்லுது. அப்படி சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அப்போ அந்த யானையோட ஃப்ரெண்டு யானை கேக்குது, நிஜமாவே நீ இந்த பன்றியை பார்த்து பயந்துட்டியா அப்படின்னு கேட்கும் போது அந்த கோயில் யானை ஒரு பதில் சொல்லும், நினைச்சிருந்தா அந்த பன்றிய தூக்கி போட்டு துவம்சம் பண்ணிருக்க முடியும், ஆனா எனக்கு கோயிலுக்கு போகணும், அதனால அதோட சேர் ஏமல படக்கூடாதுங்கிறது மட்டும்தான் முக்கியம், அதனாலதான் ஒதுங்கி நின்ன அப்படின்னு அந்த கோயில் யானை சொல்லும். ஆகையினால ஆணவம் இருப்பது மட்டுமன்றி ஆணவக்காரர்களுடன் இருக்கும் பொழுதும் ஞானம் பிறப்பதில்லை அப்படிங்கிறதுக்கு இது மிக முக்கியமான எடுத்துக்காட்டு. ஆணவம் அப்படின்னு சொல்லும் போது பணத்தால வந்துடும், பதவியால வந்துடும், சமூக அந்தஸ்துகளால வந்துடும், சமூக அடையாளங்களால வந்துடும்.
இது மட்டும் இல்ல, பக்தியிலையும் கர்வமும் ஆணவமும் வரக்கூடாது. பக்தியில கர்வம் வந்தாலும் அப்படிதான். அர்ஜுனனுக்கு இந்த மாதிரியான ஒரு கர்வம் வந்தது. கிருஷ்ணனை வந்து தன்னை விட யாருமே சிறந்த முறையில வணங்குறது இல்ல, தான் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் வருது. உடனே வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர்கிட்ட சொல்றான், வெளிப்படையாவே கேக்குறான், கிருஷ்ணா சொல்லு, என்னை விட சிறந்த பக்தன் யாராவது உன்னை வணங்கக்கூடிய பக்தன் உண்டா அப்படின்னு சொல்லிட்டு. பரமாத்மாவுக்கு புரியாத விஷயமா அர்ஜுனனுக்கு மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த கர்வத்தை அடக்கிறதுக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு பக்தையிட்ட கூட்டிட்டு போறாரு. அந்த பக்தியோட பேர் என்னன்னா பிங்களை அப்படின்னு சொல்லிட்டு. சோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா மாறு வேஷத்துல அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த அம்மா பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க வெளியிலேருந்து அம்மா அப்படின்னு கூப்பிடும் போது அந்த அம்மா வெளியே வருது. வந்துட்டு யாரு அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துட்டுருக்கோம், ஸோ கொஞ்ச நேரம் இங்கேருந்து ஓய்வெடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்புறோம் அப்படின்னு சொன்னவொடனே அந்த அம்மா சொல்லும், பூஜையை முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறமா ஏதாவது தரேன், அதுக்கப்புறமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லும். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே காத்துட்ருப்பாங்க. அப்போது பார்க்கும்போது அந்த பூஜையில் கிருஷ்ண விக்கிரகம் இருக்கும், அதுக்கு முன்னாடி மூணு கத்திகள் இருக்கும். ஒரு பெரிய கத்தி, அதை விட ஒரு சின்ன கத்தி, அதுக்கப்புறம் ரொம்ப குட்டியாக ஒரு கத்தி. மூணு கத்தியையும் அந்த கிருஷ்ண விக்கிரகம் முன்னாடி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அர்ஜுனனுக்கு பயங்கர ஆச்சரியம், கிருஷ்ண பாரு மூன்று கத்திகள் வச்சுருக்காங்க, மூன்று கத்திகள் வச்சுட்டா பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி கேட்கலாம், பூஜை முடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் அந்த அம்மாட்ட கேட்பாங்க, அம்மா மூணு கத்தி வச்சுருக்கீங்களா அது என்ன அப்படின்னு சொன்னோடனே அந்த அம்மா சொல்லும், சின்ன கத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிருஷ்ணனோட பால்ய நண்பன் குசேலனுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஐயோ குசேலன் என்ன பாவம் பண்ணினா நீ அவனை ஏன் குத்தணும்மா அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவாங்க அந்த அம்மா சொல்லுவாங்க, அதாவது என்னுடைய கிருஷ்ணனுக்கு வந்து வெண்ணெய் மட்டும்தான் பிடிக்கும், வெண்ணெயை தான் வந்து வாய் வலிக்காம சாப்பிடுவான். ஆனா இந்த குசேலன் என்ன பண்றானா, அவனை கொண்டு போய் கொடுத்து அவன் வாய் வலிக்க வைக்கிறானே, அது தப்பு தானே, அதனால குசேலனை கண்டிப்பா நான் குத்துவேன் அப்படின்னு சொன்னோம். வாய் வலிக்காம சாப்பிடக்கூடிய வெண்ணெயை சாப்பிடக்கூடிய என்னுடைய கண்ணனுக்கு வாய் வலிக்கக்கூடிய அவளை பரிசாக கொடுக்கிறான் இந்த குஷேன், ஆகையினால அவனை நான் கண்டிப்பா இந்த சின்ன கத்தியால குத்தியே தீர்வேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சரி இந்த சின்ன கத்தி குசேலனுக்கு, அடுத்த கத்தி யாருக்கு, அடுத்த கத்தி திரௌபதி. ஐயோ திரௌபதி பெண்ணாச்சே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்கும் போது, துச்சாதனன் துகில் உரியும் போது அவனுக்கே கை வலிச்சுதே, மேலிருந்து துகில் கொடுக்கக்கூடிய கொடுத்த அந்த கண்ணனுக்கு எத்தனை கை வலிச்சிருக்கும், எவ்வளவு கை வலிச்சிருக்கும், அதை புரியாம திரௌபதி கூப்பிட்டாலே அதனால திரௌபதியை குத்தாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும். மூணாவது கத்தி பெரிய கத்தியா இருக்கே அது யாருக்கு அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனுக்கு அப்படின்னு சொல்லும். அங்க யார் இருக்கா, அர்ஜுனன். பயங்கர ஷாக் ஆயிட்டாரு அர்ஜுனன், அப்படியே கிருஷ்ணன் வந்து இன்னும் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அமைதியாரு, என்ன காரணம்னு கேட்கலாம். அப்போ சொல்லுவாங்க, மிருதுவான கைகளுடைய என்னுடைய கிருஷ்ணன் கையில வந்து குதிரையை பூட்டி அந்த கயிறை கொடுத்து இழுக்க வச்சு சாரதியா ஆக்கி இன்னைக்கு கை வலிக்க பண்ணிட்டாரு இந்த அர்ஜுனன், அதனால அந்த ரெண்டு பேரை கூட நான் விட்டுருவேன், ஆனா இந்த அர்ஜுனனை நான் வந்து குத்தாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது அர்ஜுனனுக்கு எப்படி இருந்திருக்கோம், ஐயோ வந்திருக்கிறது நம்ம தான் தெரிஞ்சிருந்தா குத்திடுமோங்கிற பயம் வேற. உடனே கிருஷ்ணர் வந்து சொல்றாரு சிரிச்சுட்டே, அம்மா முதல் கத்தி வந்து குசேலனுக்குன்னு சொன்னியே, வாலிய நண்பன் ரொம்ப பாசத்தின் வெளிப்பாடுதான், அன்பின் வெளிப்பாடாதான் வந்து அவன் கொடுத்தானே தவிர வேற எந்த காரணமும் கிடையாதுமா, வெட்டிடு அவனை அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா வந்து ஜன்னல் வழியா அந்த கத்தி வெளியே போட்டுடும். ரெண்டாவது கத்தியை வந்து சொல்லும் போது திரௌபதி வந்து ஒரு பெண், மானபங்க படுத்தப்படும் பொழுது பரமாத்மா வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால அவ உதவி கேட்கும் போது செய்யணும் அப்படிங்கறத பரமாத்மாவின் கடமை, அதனாலதான் கிருஷ்ணர் செஞ்சாரே தவிர வேற எதுவும் கிடையாது, திரௌபதி ஒரு பெண்ங்கிறனால நீ அந்த கத்தியை வந்து போட்டுடுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா வந்து ரெண்டாவது கத்தியையும் போட்டுருச்சு. மூணாவது பெரிய கத்தியை வந்து விடாம பிடிச்சிருக்கு, போடவே மாட்டேன் நீ என்ன சொன்னாலும் அப்படின்னு. இருந்தாலும் கிருஷ்ணர் சொல்றாரு, அம்மா அர்ஜுனன் கிருஷ்ணனை சாரதி ஆக்கியதற்கு காரணம் தர்மத்தை வெல்லுவதற்கு அதர்மத்தை அழிப்பதற்கே ஒழிய வேறெந்த காரணமும் கிடையாது, ஆகையினால நீ வந்து அந்த கத்தியை போட்டுடமா எனக்காக அப்படின்னு சொன்னாரு. ஏதோ அரைக்குற மனசுல அந்த கத்தியை அந்த அம்மா வெளியே போட்டுருச்சு, இப்பதான் அர்ஜுனனுக்கு திருப்தி, ஆஹா இப்ப புரிஞ்சிருக்கும் அர்ஜுனனுக்கு யாரு சிறந்த பக்தன் பக்தை அப்படின்னு சொல்லிட்டு, தான் தான் சிறந்த பக்தன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அர்ஜுனனுக்கு ஒரு பாடம் புகட்டதான் கிருஷ்ணர் இதை வந்து நடத்தினார். ஆக ஆணவம் அப்படிங்கிறது வெறும் பணத்தாலையும் பதவியாலையும்
சமூக அந்தஸ்தாலையும் அடையாளத்தினாலையும் மட்டும் வரக்கூடிய விஷயம் கிடையாது. பக்தியிலையும் கர்வம் இருக்கக்கூடாது. எதிலையுமே ஆணவம் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் ஒருவன் ஞானம் பெற முடியும். இதுதான் முதல் விஷயம். ஆக இரண்டாவது விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்மம் அப்படின்னு சொல்லி, இந்த கண்மம் அப்படின்னா என்னன்னா, முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்யும் வினைகள் தான் கண்மம். வினைகள் செயல்கள் சொல்லல. தமிழ்ல பாத்தீங்கன்னா செயலுக்கும் வினைக்கும் ஒரே பொருள் தான் சொல்லுவாங்க. வினைனாலும் செயல்னு சொல்லுவாங்க, ஆனா நிச்சயமா வித்தியாசம் இருக்கு. செயல் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, இப்ப வந்து நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, சாப்பிடும் போது சாப்பாட்டை நினைச்சு ருசியா இருக்கு, இது என் உடம்புல சேரணும்னு நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா செயல். சாப்பிடும் போது இந்த சாப்பாடு எவனுக்கும் கிடைக்க கூடாதுன்னு நினைச்சிட்டீங்கன்னா அது என்னது? அப்ப செயலுக்கும் வினைக்கும் வித்தியாசம் உண்டு. செயலினால் பலன்கள் கிடையாது, ஆனா வினையினால் பலன்கள் உண்டு. செயல்கள் வந்து தவிர்க்க முடியாதவை. செயல்கள் எல்லாமே வினையாக மாறது கிடையாது. செயலை வினை ஆக்குறது நம்ம கையில தான் இருக்கு. ஆக்குறதும் ஆக்காததும் பாத்தீங்கன்னா, பிறப்பு அப்படிங்கறதே ஒரு பாவம் தான். சிவபெருமான் வந்து என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது அவையார் கிட்ட அழகா சொல்லுவாங்க, பிறவாமை என்னும் வரம் வேண்டும். பிறப்பு எவ்வளவு பெரிய பாவம் அப்படின்னா, இந்த அவையார் வந்து இப்படி கேட்டிருப்பாங்க, பிறவாமை என்னும் வரம் வேண்டும். ஒருவேளை பிறந்து விட்டார் சிவபெருமான் விடல, அடுத்ததான் கேட்கிறார், பிறந்துட்டேனா? பிறந்து விட்டால் உண்மை மறவாதிருக்கும் மனம் வேண்டும் அப்படின்னு அழகா சொல்லும். எவ்வளவு பெரிய ஞானம் பாத்துக்கோங்க. பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாவமா இருந்தா, சிவபெருமான் வரம் நம்ம வரம் கேட்டோம். நமக்கு வந்து கடவுள் வந்து வரம் என்ன வேணும்னு கேட்டா ஒரு லிஸ்டே வச்சிருப்போம். ஆனா எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தா இந்த ஔவையார் வந்து இவ்வளவு அழகான ஒரு வரம் கேட்டிருப்பாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. ஆகையினால பிறக்கும் போதும் பாவத்தோடு தான் பிறக்கிறோம். முன் பிறவியில, இந்த பிறவியில நம்ம முன்னோர்கள் செய்த பாவம், அப்புறமா பெற்றோர்கள் செய்த பாவம், நம்மளும் பாவம் செஞ்சுட்டே இருக்கோம். தெரிஞ்சு செய்யறமோ தெரியாம செய்யறமோ பாவத்துக்கான பலன்கள் நிச்சயமா உண்டு. பாத்தீங்கன்னா, மூன்று விதமான ஆசைகளை வந்து கடந்து வரும்போது கண்மத்தில் இருந்து நீங்கள் விடுபட முடியும். மூன்று விஷயங்கள் புதுசா ஒண்ணும் சொல்லல. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா, பல யுத்தங்களும் போர்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் நடந்தது பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்காகத்தான். மாவீரன் அலெக்சாண்டர், உலகத்தை வென்றவன் என்ற பெயர் கொண்ட பட்டம் வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் கடைசியில போகும்போது சொல்றான், இந்த உலகத்தையே நான் ஜெயிச்சிட்டேன், ஆனா இன்னைக்கு போகும்போது எதையுமே நான் கொண்டு போகல அப்படிங்கறது உலக மக்களுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு போற பெட்டியில ரெண்டு சைடும் கையை வெளியே போட்டு என்ன கொண்டு போங்க, இந்த உலக மக்களுக்கு நான் சொல்லணும், இந்த உலகத்தையே ஆண்டவன் இன்று ஒன்றும் இல்லாமல் போகிறான் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு உணர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு கையை வெளியே போட்டு கொண்டு போனாங்க. ஆக உலகத்தை ஆள நினைத்தவர்கள் கடைசியில ஒருபடி மண்ணு கூட இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியல. அதனால எவ்வளவு பெரிய இந்த உலகத்தை ஆளணும் நினைச்சாலும் கடைசியில இங்க இருந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒருபடி மண்ணு கூட எடுத்துட்டு போக முடியாது. ஆகையினால நினைக்கணும், மண்ணை நம்ம முந்தவே முடியாது. இரண்டாவது ஆசைன்னு பாத்தீங்கன்னா பொன்னாசை. 100 பவுன் நகை வந்து வீட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கழுத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க தோணும். 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும் இன்னும் சேர்க்கணும் அப்படிங்கிற ஆசை தான் மனுஷ மனசுக்கு எப்பவுமே உண்டு. இப்படிதான் ஒருத்தன் வந்து தங்கம் வேணும் தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட வரம் கேட்பான். என்ன வரம் கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடுறதெல்லாம் தங்கமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கடவுளும் அவனோட தவத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, வச்சுக்கப்பா தொடுறதெல்லாம் தங்கமாக போட்டோம் அப்படின்றாரு. இவன் வந்து வரம் வாங்கினது காலையில், ஸோ எல்லாத்தையுமே தொடுறான், வீட்டில் இருக்கக்கூடிய மேஜை நாற்காலி அப்படின்னு சொல்லி எல்லாம் தொடுறான். எல்லாமே தங்கமாக ரொம்ப சந்தோஷப்படுறான். அப்படியே மத்தியானம் வருது, கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, போய் சாதப்பானி அப்படியே தொடுறான். அது என்ன ஆயிடுது? தங்கம் ஆயிடுது. சரி, உள்ளே இருக்கக்கூடிய அரிசியா தொட்டு பார்க்கலான்னு பார்த்தா அதுவும் தங்கம் ஆயிடுது. அப்போதான் அவனுக்கு புரியுது, பசிக்கு தங்கத்தை உருக்கி நம்மளால சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அப்படின்னு தலையில கை வைக்கும் போது அவனும் தங்கமாயிடுறான். ஆகையினால பொன்னாசை அப்படிங்கறது நிச்சயமா நம்மளை உருக்கிடும். ஒருவேளை பசிக்கு கூட 1 கிராம் தங்கத்தை நம்ம உருக்கி சாப்பிட முடியாது. மிக கொடுமையான ஒரு ஆசை. இன்னொரு ஆசை பெண் ஆசை அப்படிங்கிறது மிக மோசமான ஆசை. உலகத்திலே உலகத்துல பல சாம்ராஜ்யங்களை அழித்த ஒரு ஆசை தான் இந்த பெண் ஆசை. எகிப்து நாட்டை சேர்ந்த கிளியோபாட்ரா, ஒரு ஒரு கிரேக்க சாம்ராஜ்யமே அழிஞ்சுது இந்த பெண்ணால. ஆகையினால பெண் ஆசை அப்படிங்கும் போது ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராவணன் சீதை மேல ஆசைப்பட்டதுனாலதான் வந்தது.
அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்திரன். அந்த கௌதம முனிவர் வந்து அவரோட மனைவி அகலிகை ரொம்ப அழகா இருப்பாங்க, இவங்க மேல ஆசைப்பட்டு இவங்களை அடைய ஆசைப்பட்டு இந்திரன் என்ன பண்றாருன்னா அவளை அடைஞ்சு கடைசியில கௌதம முனிவரோட சாபத்துக்கு ஆளாகி உடம்பு பூராவும் பெண்குறி தோற்றங்களோட அருவறுக்கத்தக்க ஒரு உடம்போட திரிஞ்சு கடைசியில சுச்சீந்திரத்துல இருக்கக்கூடிய மும்மூர்த்திகளின் காலில் விழும்போது விமோச்சனம் கிடைக்குது அப்படிங்கிறது வரலாறு. ஆகையினாலே தெரிஞ்சு பண்றான், தான் தேவர்களின் அரசன் என்று உணர்ந்தும் கூட அந்த ஆசை அவனால் விட முடியல. இப்படி தெரிஞ்சு பண்ணக்கூடிய பாவங்களும் இருக்கு. தெரியாம செஞ்சுட்டா ஒண்ணு இல்லைன்னு நினைக்க முடியாது, தெரியாம செய்யற பாவத்துக்கும் பலன் உண்டு. பூம்புகார்ல ஒரு தம்பதி இருக்காங்க, ரொம்ப நாள் அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லை, ஆகையினால கீரி பிள்ளைய எடுத்து வளர்க்குறாங்க. கீரி பிள்ளை வந்த நேரம் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு குழந்தை பிறந்துடுது. ஒரு நாள் இந்த குழந்தைய தொட்டில போட்டுட்டு என்ன பண்ணுது, இந்த அம்மா தண்ணி எடுக்க போகுது. தண்ணி எடுத்துட்டு வரும்போது வாசல்ல கீரி பிள்ளை நிக்குது, வாயில் ரத்தத்தோட. இதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு வந்து உள்ள குழந்தைய கொன்றுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடத்தை கீரி பிள்ளை தலை மேல போட்டு கொண்டுட்டு உள்ள போய் பாக்குது. அங்க ஒரு பாம்பு அந்த தொட்டில் கீழே செத்து இருக்கு, குழந்தை சிரிச்சிட்டு இருக்கு. ஆக இந்த அம்மா செஞ்சது தெரியாம செஞ்ச பாவம் தான், தெரிஞ்சு செய்யல. ஆனா ஒரு உயிர் போயிருச்சு, கீரி பிள்ளை எந்த தவறும் செய்யாத ஒரு உயிர் போயிருச்சு. ஆகையினால தெரிஞ்சு செய்யறதும் தெரியாம செய்யற பாவத்தினாலும் பலன்கள் உண்டு. ஆகையினால எவன் ஒருவன் எது நல்லது எது தீயது எது வேண்டாம் எது வேண்டும் எது தனக்கானது எது பிறருக்கானது என்று உணர்ந்து எது வினை எது செயல் என்று உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் இந்த கண்மம் அப்படிங்கிற அந்த இதுல இருந்து வெளியே வந்துட முடியும். மூணாவது ஒரு விஷயம் இருக்கு, முதல்ல சொன்னேன் ஆணவம், இரண்டாவது கண்மம், மூன்றாவது விஷயம் மாயை அப்படிங்கிறது. மாயைனா என்ன, ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம். ஒரு இரவு வந்து நீங்க நடந்து போயிட்டு இருக்கீங்க, தூரமா வந்து ஒண்ணு நெனைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு, தூரத்துல இருந்து பார்க்கும்போது நீங்க நினைக்கிறீங்க பாம்பா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போய் பாக்குறீங்க கயிறா இருக்கு, மாயை தானே. தூரத்துல இருந்து பார்க்கும்போது பாம்பா தெரியுது, பக்கத்துல இருந்து பார்க்கும்போது கயிறா தெரியுது. உங்க அம்மாவும் உங்க மனைவியும் ஒரு சமையல் செஞ்சு எடுத்துட்டு வராங்க, உங்களுக்கு உப்பா இருக்கு, உங்க குழந்தைங்களுக்கு உப்பே தெரியல. ஒரே உணவு தான், உங்களுக்கு உப்பா தெரியுது, உங்க குழந்தைங்களுக்கு உப்பு தெரியல, அது மாயை தானே. சுவையை கூட நம்ம அறிய முடியல. அடுத்தது காலையில பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்கிறது இல்ல, இரவு பாத்தீங்கன்னா நட்சத்திரங்கள் இருக்கு, நட்சத்திரங்கள் அங்கேதான் இருக்கு, ஆனா உங்களால பார்க்க முடியலையே, அதுவும் மாயை தானே. ஆக புலன்களாலும் புலன்களால் உணரப்படக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே மாயை, ஒன்றை ஒன்று சார்ந்திருந்தாலே அது மாயை தான். இந்த மாயை அப்படிங்கிறது நம்மளை விட நாரதருக்கு வந்து டவுட் வந்து மாயைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார், நாராயணர்கிட்ட கேட்கிறாரு, அப்பா எனக்கு இந்த மாயைனா புரியல, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே நாராயணர் சொல்றாரு, கொஞ்சம் ஒரு செம்பு தண்ணி எடுத்துட்டு வாப்பா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து தண்ணி எடுக்க போறாரு. தண்ணி எடுக்க போற இடத்துல ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை பார்த்தோடனே இவருக்கு ஆசை வந்தது, உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாரு, ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றாங்க, ரெண்டு பேருக்கும் குழந்தைங்க பிறக்குது. பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெள்ளம் வருது, சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, திடீர்னு வெள்ளம் வருது. அந்த வெள்ளத்துல பாத்தீங்கன்னா அந்த மனைவி பிள்ளைங்க எல்லாம் வெள்ளத்திலயே அடிச்சுட்டு போயிடுறாங்க. கடைசியில நாரதர் தப்பிச்சிடுறாரு, அப்போ ஒரு குரல் கேக்குது, அப்பா தண்ணி கேட்டனே எங்க போன அப்படின்ட்டு. அப்போ வந்து நாராயணர்கிட்ட சொல்றாரு, நாராயணர் அவருக்கு முன்னாடி வராரு, நீங்க தண்ணி கேட்டீங்க, ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு மனைவி மக்கள் அவங்க எல்லாம் இருந்தாங்களே அவங்க எல்லாம், இதுதான் மாயை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு நாரதருக்கு. ஆகையினாலே ஒன்றை ஒன்று சார்ந்திருப்பது எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா நம்மளுடைய அம்மா அப்பாவை சார்ந்திருக்கிறோம், மனைவியை சார்ந்திருக்கிறோம், குழந்தைங்களை சார்ந்திருக்கிறோம், சமூகத்தை சார்ந்திருக்கிறோம், அரசாங்கத்தை சார்ந்திருக்கிறோம், நாட்டை சார்ந்திருக்கிறோம். ஆகையினால நம்ம எதுவுமே நிரந்தரம் கிடையாது, நிரந்தரமானது ஒன்றே ஒன்றுதான், கடவுள் இறைவன் என்னும் சக்தி மட்டுமே நிரந்தரமானது, இது எல்லாமே அழியக்கூடியது. அதான் சொன்னேன், புலன்களாலும் புலன்களால் உணரப்படும் அந்த உணர்வுகளும் நிரந்தரமானவே கிடையாது, நிச்சயமானவே கிடையாது. ஒரு பொண்ணு இப்படிதான் வந்து எனக்கு ஞானம் வேணும் அப்படின்னு ஓடிச்சு ஒரு ஞானியை பாக்குறதுக்கு. உடனே அந்த ஞானி சொல்றாரு, உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல, என்னையே நான் அறிஞ்சிட்டு எனக்கு ஞானம் கிடைச்சிருமா, கிடைச்சிடும் போய் செஞ்சு பாரு அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த அம்மா வந்து ஒரு மரத்துக்கு கீழே உக்காந்துருக்கு, அப்ப வந்து மரத்துல இருந்து ஒரு இலை விழுது, இலை விழுந்த இடத்துலயும் இல்ல, அப்படியே காத்துல பறந்துட்டே இருக்காரு.
இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு வந்து எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சுட்டு இருக்கு. அப்ப சுத்தி இருக்கிறவங்களும் கேக்குறாங்க, என்னப்பா இன்னைக்கு தான் நீ வந்த, அதுக்குள்ள உனக்கு ஞானம் வந்துருச்சா, நாங்க எத்தனையோ வருஷம் இதை வந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கோமே, இது எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, இந்த மரத்துல இருந்து இருந்த இலையினாலதான் எனக்கு ஞானம் கிடைச்சது அப்படின்னு. ஒரு இலையினாலே உனக்கு ஞானம் கிடைச்சது? ஆமா, அந்த மரத்துல இருந்து இலை விழுந்து அந்த இடத்துலும் இல்லாம காற்றடிச்சு அடுத்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஒரு மரத்துக்கே அதனுடைய இலை சொந்தம் இல்லை என்று சொல்லும் பொழுது என்னுடைய உயிரும் உடமையும் உறவுகளும் எனக்கு சொந்தம் கிடையாது. அதனால எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, நான் யாருங்கிறது என்னையே நான் அறிந்து கொண்டேன், அதனால் எனக்கு ஞானம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிச்சான். இதுதான் மாயை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து நிச்சயமா நம்ம எல்லாராலையும் விடுபட முடியாது, ரொம்ப கஷ்டம், ஆனா கடந்து வர முடியும். இதுதான் மூணாவது விஷயம், ஆணவம் கண்மம் மாயை. இந்த மூன்று விஷயங்களில் இருந்து எவனொருவன் தன்னை விடுவித்துக் கொள்கிறாளோ அவனுக்கு ஞானத்தின் ஆரம்பம் என்று நாம் சொல்ல முடியும். அவ்வளவு ஈஸியா இந்த ஆணவம் கண்மம் மாயையிலிருந்து அவ்வளவு ஈஸியா வெளியில வந்துட முடியும், நிச்சயமா வர முடியும். உடம்பினும் மணியகத்துள் உள்ளமே தகழியாக மடம்படு உணர்வை எட்டி உயிரினும் திரிமயக்கி இடம்படு ஞான தீயால் எரிகொள இருந்து நோக்கின் கடம்பமர் காலை தாதி கடலடி காணலாவே என்கிறார் திருமூலர். உடம்பை வீடாக்கி உள்ளத்தை அகல் விளக்காக்கி உணர்வுகளை நெய்யாக ஊற்றி உயிரை திரியாக்கி ஞான தீயால் ஏற்றும் பொழுது இறைவனின் பாதம் அங்கு படும், அப்பொழுது உனக்கு ஞானம் பிறந்துவிடும். ஆகவே இந்த மூன்று விஷயங்களை வந்து விட்டு எந்த ஒரு ஆத்மாவும் மனசும் வெளியில வருதோ அன்னைக்குதான் ஞானத்தின் ஆரம்பம். ரொம்ப இன்னும் சிம்பிளா சொல்லலாம், இந்த மாயை அப்படிங்கிற ஒரு தேங்காய் எடுத்துட்டீங்கன்னா மாயை அப்படிங்கிறது வெளியில இருக்கக்கூடிய மட்டை, அதுக்கப்புறம் கண்மம் அப்படிங்கிறது உள்ள இருக்கக்கூடிய நார், அந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா, அதுதான் ஆணவம். ஆகையினால நம்ம எல்லாருமே வெளியே இருக்கக்கூடிய அந்த மாயை அப்படிங்கிற மட்டையை விளக்கி, அப்புறமா கண்மம் அப்படிங்கிற நாரை உரிச்சு, அதுக்கப்புறம் ஆணவம்ங்கிற அந்த ஓட்டம் உடைச்சோன்னா ஞானம்ங்கிற நீரை பருகலாம். இல்ல, இந்த எல்லாத்தையும் நான் தலையிலே தான் வச்சிருப்பேன், ஆணவம் கண்மம் மாயை எல்லாத்தையுமே நான் வச்சுக்குவேன் அப்படின்னா அந்த தேங்காய் அழுகிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை அழிந்து போகும். ஆகையினால இந்த மூன்று விஷயங்களிலிருந்தும் எந்த மனிதன் விடுவித்துக் கொள்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி ஒளி பரவட்டும், இறைவனின் அருள் மழை பொழியட்டும் என்று கூறி பகவதி அம்மனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.